வண்டி வருமா? வந்தா கூட்டின் போ, யார் வேணன்னு சொன்னாங்க? பழைய ஜோக். சரி வண்டி எடுங்க போலாம். எங்க தம்பி போனோம்? அந்த பிரிட்ஜி கிட்ட போங்கனே. ஊனு சொல்லு தம்பி, அண்ணா அவுரா பிரிட்ஜிக்கே கூட்டி போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முதல்ல சொன்ன இடத்துக்கு போங்கனே. சரிப்பா சரிப்பா. கண்ணதாசங்கார கூடி வேற சொல்லி ஊத்தி கூடி உன்ன குடி மச்சான போ. என்ன பாட்டும் சரியில்ல, ஆட்டோ ஓட்டுற விதமும் சரியில்ல, ஒருவேளை குடிகாரனா இருப்பானோ? சேச்சே, ஆல் பார்த்தா ஃபேமிலி மேன் மாதிரி டீசன்ட்டா இருக்காரு. இருக்காது. யோ 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 யோ, ஏய் வீட்டுக்குள்ள போறே? இது தாப்புல ஒரு ஆய் அடுப்புல ஓபுட்டு சுட்டு இருக்கு, பாத்து கொஞ்சம் மிஸ் ஆனா சட்னி ஆயிடும். நைட் ராவன் படத்தை பாத்துக்கின ராவா ஒரு 90 அடிச்சான். அப்பா நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப ஏதோ கிரைண்டருக்குள்ள மண்டிய ஓட்ட மாதிரி கிர்னு இருக்கு. இது ஆட்டோனா? சரியா, பைக் இல்ல, வளைஞ்சி வளைஞ்சி ஓட்டாதீங்க, ஒழுங்கா ரோட்டை பார்த்து நேரா போங்க. இதுக்கு தான்ப்பா படிச்சவனே வண்டியில ஏத்த கூடாது, வளைஞ்சி வளைஞ்சி ஓட்ட கூடாதான், ஸ்பீட் பிரேக்கர் மேல வண்டி ஏத்த கூடாதான், டிராபிக்ல நிக்க கூடாதான், வேகமா போக கூடாதான், ஆனா சொன்ன நேரத்துக்கு கொண்டு போய் விட்டுருணுமா. என்ன தேதி பேசிருக்காதீங்கண்ணே, நான் முதல்ல படிக்கவே இல்ல. சும்மா இரு தம்பி, உன்னை பார்த்தாலே தெரியுது, வெள்ள சட்டை வெள்ள பேண்ட், பாக்க நல்லா வக்கீல் மாதிரி இருக்க. என்னது வக்கீலா? நானே சொந்த காசுல சைக்கிள் கூட வாங்க காசு இல்லாத ஆட்டோல வந்துட்டு இருக்கேன், நீ வேற. இல்லப்பா, சில பேர் எல்லாம் வேலை இல்லாத சும்மா தான் இருப்பாங்க, ஆனா டெய்லியும் வெள்ள சட்டை வெள்ள பேண்டை எல்லாம் அயன் பண்ணி போட்டுக்கினு உன்ன மாதிரி வந்து ஆட்டோல ஏறிடுவானுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் போக? அந்த பிரிட்ஜி கிட்ட வேற என் ஃப்ரெண்ட் அயோட்டோ டொயோட்டா கார வச்சு நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆ போயிடலாம்ப்பா போயிடலாம், மத்தவங்களுக்கு எல்லாம் பிரிட்ஜி கிட்ட கொண்டு போய் விடுறதுக்கு 500 ரூபாய், ஆனா உனக்கு மட்டும் வெறும் 300 ரூபாய். ஒரு நாள் ஹைவேல போகும்போது திடீர்னு பிரேக் பிடிக்கல, உடனே யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கதறி இருப்பீங்களே? அங்கத்தான் நான் நிக்கிறேன், ஆட்டோல நிக்க முடியாது. டே சொல்றதே கேளுடா. சரி சொல்றேன். நிறுத்துங்க நிறுத்துங்க, அடே சீக்கிரம் வண்டி எடுங்க, ஐசியூ வார்டுல எங்க ஆயா அப்பவோ இப்பவோன்னு கிடக்கு. எந்த ஹாஸ்பிடல் பா? அதானே மீனாட்சி மெஸ். என்னது மெஸ்ஸா? அது சாப்பிடுற இடம் ஆச்சு. இல்லனே, அந்த மெஸ்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்க கோவிந்தா ஹாஸ்பிடல். அப்போ பார்ட்டி கோவிந்தா தான். எது? ஒண்ணுல ஒண்ணுல, சீக்கிரம் போயிடலாம். அண்ணா இன்னைக்கு பந்துன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க மட்டும் வண்டி எடுத்துக்கின்னு சவாரிக்கு வந்திருக்கீங்க. பந்தோ சந்தோ பந்தோ, எதுக்கும் பயப்பட மாட்டேன், எவன் பசியா இருக்கானோ அவனை ஒண்ணும் தடுக்கவே முடியாது, பாத்துக்கோ. நானே சினிமா பட டயலாக் மாதிரியே இருக்கு. அத விடுப்பா, இன்னைக்கு பந்துன்றதுனால எவனாச்சு ரோட்டுக்கு வரானா பாரு, அதான் டான்ஸ் சொம்புனா மும்பைல இருக்க தாதாவுக்கு கூட தெரியும். ஏனே இவ்வளவு தில்லா பந்தடிக்கு வண்டி ஓட்டுறீங்களே, உங்களை எல்லாம் போலீஸ் பிடிக்காதா? பேக்ல என்ன இருக்கு? அதுவா ஆயாக்கு குடுக்க ஆலிக்ஸ் பாட்டில, மதிய சாப்பாட்டுக்கு மைதா ரொட்டி இருக்கு. டேய் ஏன் பேக்ல என்ன இருக்குன்னு கேட்டேன், கொஞ்சம் லெஃப்ட்ல பாரு. M10. அப்படியே கொஞ்சம் ரைட்ல பாரு. நீ வேற வந்து லிஃப்ட் கேட்ட, சரி கபோர்டு மூக்கம் கம்பெனி குடுப்பான்னு உன்னையும் கூட்டணும் வந்தான். யோ முன்னாடி வரது போலீஸ் மாதிரி தெரியல. நாங்க எல்லாம் மிலிட்டரியே மீட் பண்ணவங்க, போலீஸ் ஆகுது பாலீஸ் ஆகுது, வா பாத்துக்கலாம். ஏனே டெய்லி ஆட்டோ ஓட்டுறீங்களே, அப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சம்பாதிப்பீங்க? அது சவாரிய பொறுத்துடா சப்ப மூக்கா, ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு சுத்தமா வராது. உங்களை இதுக்கு முன்னாடி பாம்பேல பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா, நானு மாணிக் பாஷா அன்வரு எல்லாம் ஓலா கார வச்சு ஒட்டுக்கா ஓடிட்டு இருந்தோம், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால மிஸ் ஆகி நான் பர்கட்ரிக்கு ஓட்ட வந்துட்டேன். ஏன்பா நீ வேற? இப்ப கவர்மெண்ட்ல ஓசி பஸ் விட்டனால உங்க பிசினஸ்ல ஓட்ட விழுந்துருச்சுன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, உண்மையா? சரியா சொன்னப்பா, முன்ன எல்லாம் பொம்பளைங்களை வச்சுதான் பொழப்பே ஓட்டிட்டு இருந்தோம். அட பெண்கள் தான்ப்பா ஆட்டோல அதிகமா ஏறுவாங்க, அத சொன்ன. இப்ப எங்க, இங்கிட்டு போனாலையும் ஓசி, அங்கிட்டு போனாலையும் ஓசி, எங்கிட்டு போனாலையும் ஓசி, மொத்தத்துல ஓசி ஓசி ஓசி.
இத நான் சொல்லல உங்களுக்கே தெரியும் அப்பறனே ஆட்டோவே உங்க ஓன் காசுல வாங்குனீங்களா இல்ல வரதட்சணைன பேர்ல மாமனாரே பிளாக்மெயில் பண்ணி வாங்குனீங்களா அவன் கடகறான் கஞ்சியா பையன் நாளா வீடுக்கே காசு கொடுக்க மாட்டான் சொந்த காசுல போட்டு வாங்குன ஆட்டோ பா இது ஆனா என்ன டியூ போட்டுருக்கான் மாசம் இஎம்ஐனு 4000 கட்டறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிருது ஒரு ஸ்மால் டவுட்னே நானே பைக்குக்கு பெட்ரோல் போட வக்கலாத ஆட்டோல வரேன் நீங்க எப்படினா ஆட்டோக்கு பெட்ரோலும் போட்டு சமாளிக்கிறீங்க அட ஏன்டா நீ வேற நானே பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டினா கட்டுப்படி ஆகலன்னு வித்துட்டு கேஸ் வண்டி வாங்குனேன் இப்ப இதையும் விலையேத்துறானுங்க இனிமே டீசல் போட்டு தான் வண்டி ஓட்டணும் போல ஒருவேளை ஃபியூச்சர்ல டீசலுக்கு விலையேத்துனா என்ன பண்ணுவீங்க ஆ குஜராத்ல போய் கூர்க்கா வேலை பாப்பேன் வாயக்களோட வான்கோழி வாயா ஏனே எங்க ஊர்ல ஒருத்த ஆட்டோ ஓட்டியே மாடி வீடு கட்டிட்டான ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க நீ பாத்தியா நான் எங்க பார்த்தேன் ஊருக்கு போய் பல வருஷம் ஆச்சு சும்மா காது வழியா கேட்டேன் சரி இதே விடுங்கனே புதுசா ஒரு கம்பெனி ஸ்டூப்பிடான பைக்கை வச்சுக்கினு பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னத்த சொல்றது நான் 40 ரூபாய்க்கு போற இடத்துல அவன் 10 ரூபாய்க்கு போறான் ஒண்ணு இந்த சிட்டில அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் என்ன தம்பி பார்த்தா படிக்கிற பையன் வயசு மாதிரி இருக்கு ஆனா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க எல்லாம் என் நேரம் சார் நேரம்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது சீக்கிரம் போப்பா ஆபீஸ்க்கு நேரமாகுது போயிடலாம் சார் போயிடலாம் அப்புறம் என் பையனுக்கும் உன் வயசு தான்ப்பா ஆகும் அமெரிக்காவில டாக்டர் படிச்சுட்டு இருக்கான் முடிச்ச கையோட பீக்ல ஒரு பெரிய கம்பெனி கட்ட போறோம் சாரிப்பா மாத்தி சொல்லிட்டேன் ஹாஸ்பிட்டல் மொத்தத்துல கம்பெனியும் ஹாஸ்பிட்டலும் கஸ்டமர் வந்தா சரி அந்த காலத்துல நான் படிக்கும் போது ஆட்டோலாம் இல்ல வெறும் மாட்டு வண்டி தான் சொன்னா நம்ப மாட்டேன் எங்க தாத்தா மாடு மேய்ச்சே மாடி வீடு கட்டிட்டாங்க ஏன்பா இங்க ஏதோ ஆயா ஹோட்டல் இருக்கா அங்கதான் 10 ரூபாய்க்கு 4 இட்லி குடுப்பாங்க அதெல்லாம் இங்க இல்ல எது தாப்புல ஒரு கடை இருக்கு 10 ரூபாய்க்கு 2 இட்லி தின்றியேன்னு சொல்ல நிறுத்துறேன் அப்ப எல்லாம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது ரோட்டோரத்துல ஒரு பாட்டி ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு விக்கும் அத வாங்கி லைட்டா புட்டு கொஞ்சம் கார சட்னியை தொட்டு கடவாயில வச்சு கடிக்கும் போது சுவை சொல்லவா வேணாம்